இதுதான் அந்த 6 பேகையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்த கடைசி ரிசல்ட். என்னென்ன மண்கலவை செஞ்சுருக்கேங்கிறத இந்த போர்டையும் எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் சால்வி காரோலின், அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிம்ப்ளி சால்வி. இன்றைக்கி நாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாடித்தோட்டம் கிட்டில் என்னென்ன இருக்குது, இதை நான் எப்படி வாங்கினேன், இதை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல மாடித்தோட்டம் கிட்டில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 225 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரு 7 பொருட்கள் தராங்க. செடி வளர்ப்பு பையா ஒரு 6 பை தராங்க. 2 தென்னை நார் கட்டிகள் தராங்க. இது வந்து 6 எண்ணிக்கையில் தந்திருக்கணும், ஆனால் 2 தந்திருக்காங்க. மேபி இதை நம்ம வெட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 கிலோ, 2 ஈச் 6 கிலோ இருக்குது. ஒன்று வந்து 2 கிலோ கணக்கில், மொத்தம் 6 தரணும். இவங்க ரெண்டையுமே சேர்த்து 12 கிலோவாக தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக 12 கிலோ வெயிட் இருக்கும், தூக்கி பார்த்தாலே நல்லா தெரியுது. ரெண்டையும் மூணாக செப்பரேட் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கையேடு தந்திருப்பாங்க, அந்த கையேடில் என்னென்ன தராங்கங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செடி வளர்ப்புக்கு 6 பைகளும் இந்த தென்னை நார் கட்டிகள் தராங்க. காய்கறி விதைகள் 6 பேக்கெட் தருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மருந்து தராங்க. அசோஸ்பைரிலியம், பாஸ்போ பாக்டீரியம், ட்ரைகோடர்மா விரிட்டி, அந்த மாதிரி 3 பைகள் தராங்க. அந்த 3ஐயும் ஒன்றா கலந்து 6 பிரிச்சுக்கணும் நாம. அதுக்கப்புறமா வேப்ப எண்ணெய் மருந்தும் மாடித்தோட்டம் சம்மந்தமான ஒரு கையேடும் கொடுக்குறாங்க. அந்த கையேடில் தான் என்னென்ன கொடுக்குறாங்க, எப்படிலாம் இந்த செடியை வைக்கலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பெரும் கட்டிங்களாக தந்தாங்கள்ல, அதில் 1 மட்டும் இப்போதைக்கு எடுக்கிறேன். 1 மட்டும் போட்டு நான் ஊற வைக்கிறேன். அந்த 1 ஊற வச்சதுக்கப்புறமா அது 1/2 மணி நேரத்தில் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இதை உடைக்காமே ஊற வைக்கலாம், உடைக்காமல் ஊற வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். உடச்சி ஊற வச்சோம்னா சீக்கிரம் ஊறிடும். தண்ணி ஒரு பக்கெட் நிறையா நான் ஊற்றிட்டேங்க. இதை அலசி எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு உப்புத்தன்மை ஏறிடும், இதை ப்ராக்சஸ் பண்ணுறப்போ ஒரு உப்புத்தன்மை ஏறி இருக்கும். அந்த உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்காக அலசி எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காரணத்துக்காக நான் 1 பக்கெட் தண்ணியுமே முழுசாக ஊற்றிட்டேன். 7 லிட்டர் தண்ணியே போதுமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நான் 1 பக்கெட்டை ஃபுல்லாக கவுத்து விட்டுட்டேன். அது ஊற்றும் போதே எப்படி உப்பி வருதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா இது 1 மட்டுமே போட்டது, 2 அண்ணன் கூட வந்துருச்சுங்க. இன்னொரு இது அப்படியே இருக்குது. இப்போ 2 அண்ணன் கூடயும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதை ஊற்றி இதை அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற உப்புத்தன்மை போயிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி கார்டனிங்லாம் பண்ணுறதில்ல. நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குறீங்களோ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் நானும் 1-2 வீடியோ பார்த்து இந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தேன், இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். இது எந்த மாதிரி ப்ராக்சஸ் ஆகுது, எந்த மாதிரி வருதுங்கிறத ஒரு 10-15 நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நான் சும்மா மண்ணை தோண்டி வித வச்சால், இந்த மாதிரிலாம் தேங்காய் நார் வச்சோ, இல்லை அவங்க சொல்கிற ப்ராக்சஸ் வச்சோ, இல்லை அவங்க கொடுக்குற ஏதாவது மருந்து வச்சோ நான் செஞ்சதில்லை. சரி, அவங்க கொடுக்குற மருந்தை வச்சு செஞ்சு பார்ப்போம், என்ன மாதிரி ரிசல்ட் தருதுங்கிறதையும் பார்ப்போம். இந்த தேங்காய் நாரை அப்படியே கொட்டினப்போ கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை புளிஞ்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். புளிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த 1 அன்னக்கூட தேங்காய் நாருக்கு 1 அன்னக்கூட நான் மண் கலந்துருக்கேன். இந்த மண் வந்து ஆடு மாடு உலாவின மண்ணாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தனியாக மாட்டு சாணம், மாட்டோட யூரின் இதெல்லாம் எடுத்து கலக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடு எந்த இடத்துல உழவுதோ, மாட்டு கட்டாயில் இருக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த 1 பக்கெட் பூரா நான் காய்கறி கழிவு எடுத்துக்கிறேன். இந்த காய்கறி கழிவு 15-20 நாள் காஞ்சதுக்கப்புறம் இதோட சேர்க்கணும். இப்பே சேர்க்கக்கூடாது. இது 1 பக்கெட் முழுசாக வந்தோன்னே வெயிலில் உலர்த்தினீங்கன்னா இது சீக்கிரம் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா இலை மாதிரி நல்லா உதிர்ந்து வரும். அதை வந்து இதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அசோஸ்பைரிலியம், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிட்டி இந்த 3ஐயுமே ஒன்றா கலந்து இந்த 3ஐயுமே 6 பிரிச்சுக்கணுங்க. 6 பிரித்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கை போடணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 12 பிரிக்க வருது, என் கைக்கு 12 கை வருதுங்க. இதில் நான் 6 மட்டும் சேர்த்துக்கிறேன், மிச்சம் 6 எடுத்து வைக்கிறேன். சப்போஸ் வளர்ச்சி பத்தாத பட்சத்தில் அதிகப்படியாக போகாமையும் இருக்கணும் இல்லையா. ஓவராக போணுச்சுன்னா செடி செத்துக்கூட போயிருங்க ஓவர் வீரியத்தில். அதனால நான் தனியாக எடுத்து வச்சுட்டு 6 மட்டும் ஒவ்வொரு பேக்லையும் போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ மொதல் 6 மட்டும்தான் நான் சேர்க்கிறேன். முதல்ல தேங்காய் நார் கட்டைகளை ஊற வச்சு எடுத்துக்கணும். 1/2 மணி நேரத்தில் உப்பி ஊறி வந்துடும். நீங்கள் தண்ணி கலந்து அதை தனித்தனியாக உதிரி உதிரியாக எடுத்து புளிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் மண் கலந்துக்கோங்க. அந்த மண் வந்து நல்ல உரமுள்ள மண்ணாக எடுத்துக்கோங்க. மண்புழு உரமுள்ள மண்ணாகவும் இருக்கலாம், இல்லை பஞ்சகாவியம் தெளிச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு எது வந்து மீன் அமிழம் இருந்தால் மீன் அமிழம் தெளிச்சுக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் காய்கறி கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை காய வச்சு அதை கலந்துட்டு மோர் கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா இது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணுற மண்ணாக மாறிடும். மண்புழு உரம் உள்ள மண்ணாக, மண்புழு வந்து உயிர்கள் வாழக்கூடிய மண்ணாக இது மாறிடும். கையில் தொட பயந்துக்கிட்டு நான் 3ஐயும் கலக்கிறேன். என்ன இருந்தாலும் இது ரசாயனம் தானே, அந்த காரணத்தினால நான் கையில் கலக்கலை.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரெண்டு அண்ணன் கூடையில் ஒரு அண்ணன் கூட தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இன்னொரு அண்ணன் கூட இன்னமும் அப்படியே இருக்குங்க, அதையும் நான் போட்டு கலக்கணும். இந்த 6 பேகுக்கு இந்த ஒரு அண்ணன் கூட பத்தாது. ஏன்னா மொதல் இதை செய்கிறதுனால ஒரு அண்ணன் கூட என்னால் முழுசாக கலக்க முடியல. நிறைய குவான்டிட்டி கால்நடை கழிவுகளும் எனக்கு கிடைக்கல. எல்லோரும் பஞ்சகவியம்னு பசுமையாக, அதாவது பச்சையான சாணி, பச்சையான உரத்தை வச்சு செய்வாங்க, பச்சையான மாட்டு ஒன்றுக்கு வச்சு செய்வாங்க. நான் அந்த மாதிரி செய்யலை. இப்போ நமக்கு மருந்தும் தயாராகிடுச்சு, மண்ணும் தயாராகிடுச்சு, அந்த காய்கறி உரம் மட்டும் மக்க 10 நாளாவது ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி தயாரித்து வச்சுருந்தீங்கன்னா அதை இதோட கலந்துக்கங்க. கலந்ததுக்கப்புறம் 10 நாள் கழித்து தான் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் இதில் உயிர் ஓட்டம் உண்மையாக வளர்ந்துருக்குங்க. இதில் நிறைய மண்புழு வளர்கிறதுக்கு, உயிர்கள் வளர்கிறதுக்கு அந்த 10 நாள் எடுத்துக்கும். அந்த 10 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் ப்ராக்ஸஸே செய்ய ஆரம்பிக்கணும், இதில் விதை விதைக்க ஆரம்பிக்கணும். கால்நடைகள் நிறைய நடமாடுற மண்ணாக பார்த்து காஞ்ச மண்ணாக எடுத்துட்டேன், ஈரமாகவே எடுக்காமல். அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை உரமாக்குறதுக்கு லேட் ஆகணும். கால்நடைகள் எங்கே இருக்குதோ, ஆட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாய் கிடைக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற மண்ணை ஒரு அண்ணன் கூட எடுத்துகிட்டு வந்து இதோட கலந்துட்டேன். இது ஒரு பீஸில் மிச்சம் இருக்கிற பாதி, இதையும் சேர்க்குறாப்புல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு பேலன்ஸை நம்ம கிண்டிக்கலாம். இப்போ 6 கை வந்துச்சுங்க, ஒவ்வொன்றையும் 6 கை வந்துச்சு. கிட்டத்தட்ட 36-37 கை தான் வந்துச்சு மொதல் தடவை நான் கிளறி வச்சுருந்தது. அதனால் செகண்ட் டோஸையும் போட்டிருந்துருக்கேன், கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன்ல தனியாக, அதையுமே போட்டு இப்போ அதையுமே கிண்டிட்டு அதையும் உள்ளே போடலான்ருக்கு. 6 கைங்கிறது ஒரு கை கணக்கு சொல்ல, ரெண்டு கையுமே தாராளமாக எடுக்கிறப்ப 6 கை வந்தது. முன்ன பின்ன தோட்ட வேலையெல்லாம் பார்த்ததில்ல, அதனால் எவ்வளோ ஆகும் என்னான்னு தெரில. அது சரி, முன்ன பின்ன செத்துருந்தாதானே சுடுகாடு தெரியுங்கிறாப்புல இது தெரியல. ஸோ கொஞ்சம் வேலை நிறைய இழுக்கும் தான் போல இருக்குது. இது கழுவுன தண்ணி, அந்த தண்ணியில் உப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தேங்காய் நாரில், அதனால் கழுவி வடிகட்டினது. இது ஒரு பக்கெட் பூரா இருந்துச்சு தண்ணி, நான் கழுவிட்டு வடிகட்டினால அடியில் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடியில் கொஞ்சம் மண் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு திருப்பி இதோட கலந்துக்கலான் இருக்கேன் புதுசாக இப்போ கலர்னதோட. இப்போ அந்த மருந்தையும் கலந்துக்கங்க. அந்த மருந்து ஈச் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கைப்பிடி கலந்துக்கங்க. பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா கைப்பிடி நான் வச்சுருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா வீரியம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கலக்கத்துலேயோ மண்வெட்டியிலையோ நல்லா கிளறிக்கங்க. கையால் கிளறுனா அந்த அளவுக்கு கிளறப்படாது, கலக்கத்தி இல்லைனா மண்வெட்டியில் கிளறி இப்போ இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டதுக்கப்புறம் பேகு முக்கால் வசிறப்புங்க, முழுசாக நிரப்பிடாதீங்க. ஓகே, ஃபைனல் ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இது ஃபுல்லாக நிரப்பினதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட வீடியோ. 6 பையிலுமே நிரப்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையை குறைச்சிட்டு மிச்சம் 5 2 கை போட்டால் கூட கரெக்டாக இருக்கணும்னு தோணுது. 75% ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்மளுக்கு வந்து 65% தான் ஃபுல்லாக இருக்கிறாப்புல இருக்குது, இன்னும் ஒரு 10% இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாப்புல தோணுது. 2 தேங்காய் நார் கட்டிகள் கொடுத்துருந்தாங்கள, அந்த 2 தேங்காய் நார் கட்டிகளில் ஒன்று முழுசாக போட்டாச்சு, இன்னொன்று அங்கே ஊற வச்சுருக்கேன், கழுவி அதையும் ஊற வச்சுருக்கேன். இந்த கழுவுறதுக்கு தான் வேலை ரொம்ப இழுக்கிறாப்புல தெரியுது. கழுவி அதை தனியாக வச்சுருக்கேன். அது இது மேலே கொஞ்சம் ஒரு 2 கை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து 2:1 ரேஷியோவில் போடுங்க, ஓகேங்களா? 2 பங்கு தேங்காய் நார் போட்டிங்கன்னா 1 பங்கு மண் போடுங்க. இப்போ நான் ஃபைனலாக பேலன்ஸ் இருந்ததையும் கொட்டிட்டேன். இதுக்கு முன்னாடி 65% இருந்துச்சு, இப்போ நான் 75-80% கிட்டே கொண்டு வந்துட்டேன். என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறதையும் பார்க்கலாம். மண்கலவை வந்து 2:1:0.5 ரேஷியோவில் கலந்துருக்கேன். 2 பங்கு தென்னை நார்கட்டிகள், 1 பங்கு ஆடு மாடு கழிவு உள்ள மண், 0.5 வந்து உரம், மண்புழு உரம், உங்களுக்கு கிடைக்கிற காய்கறி கழிவோட உரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த அரசாங்கம் கொடுக்குற உரத்தோடு சேர்த்து நீங்கள் மீனமிலமோ பஞ்சகவியமோ நீராக கூட திடப்பொருளாக இல்லாமல் திரவப்பொருளாக கூட கலந்துக்கலாம். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக வந்திருக்கு எனக்கு. இவங்க சொன்ன ப்ராசஸ்லாம் செஞ்சு இவங்க சொன்ன அந்த 6 விதையுமே போட்டால் இது வருதா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 2 இந்த வீடியோ எடுத்தேன், இப்போ பிப்ரவரி 12, கரெக்டாக 10 நாள் இதை அப்படியே விட்டுருவோம். அப்படியே விட்டதுக்கப்புறம் இது தயாராகி இருக்கும், ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நட ஆரம்பிக்கலாம். இதில் நட்டதுக்கப்புறமான ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.